ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் கிச்சன். இன்றைக்கி வந்து செட்டிநாடு மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருட்கள் வறுத்துக்கலாம். ஒரு பேனில் 3 ஸ்பூன் வந்து தனியா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், மிளகு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்குங்க. 4 காஷ்மீர் மிளகாய் சேர்த்துருக்கேன். 4-5 சேர்த்துக்கலாம். 1 2 நிமிஷம் வறுத்துட்டு ஒரு மிக்சி ஜாரில் பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சிக்கலாம். இப்போ நைஸாக பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கருவேப்பிலை பொடி வந்து நான் வந்து மட்டனுக்கு லாஸ்ட்டாக சேர்க்க போகிறேன். அது வந்து இந்த கருவேப்பிலை பொடி எப்படின்னா, 3 நாளைக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சுருங்க, நல்லா மொட மொடன் ஆகிடும். அப்போ வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும். இப்போ வந்து ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 4 கிராம்பு போட்டிருக்கேன், 3 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை, பட்டை 2, 1 நட்சத்திர சோம்பு, 30 செகண்ட் வறுபடட்டும். வெங்காயம் 2 மீடியம் சைஸு, 2 பச்சை மிளகாய், அதை நல்லா வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு, அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் வந்து தக்காளி விழுது அரைச்சி வச்சுருக்கேன், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து வதங்கணும் தக்காளி, பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து மட்டன் வந்து 250 கிராம் எடுத்திருக்கேன், மட்டன் சாப்ஸு, அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பவுடர், அதை ஆட் பண்ணிட்டேன். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து நான் ஒரு குக்கரில் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி 1 கப் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பா வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து கிரேவியாக பண்ண போகிறேன். ஏழு விசில் வைக்கணும், மூடி வச்சிட்டேன். ஓப்பன் பண்ணிடுறேன். சூப்பராக குக் ஆகிடுச்சி. ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சி பாருங்கள். இப்போ வந்து மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். நம்ம சூப்பரான செட்டிநாடு மட்டன் சாப்ஸ் ரெடி ஆகிடுச்சி. இது வந்து சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி, செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சூப்பர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.